ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட்ரியல்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸி லன்ச் டிஷ்ஷஸில் ரெசிபி நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசிபி நம்பர் 3 என்ன வீடியோவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐவி கார்ட் ரைஸ், அதாவது கோவக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கோவக்காய் சாதத்துக்கு நம்மளோட ஐவி கார்டை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரண்டர் லீவ்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட தனியாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் அண்ட் பெப்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் போட்டு கோவக்காயெல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த காயெல்லாம் நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது கூட ஸ்பைசினஸ்க்காக கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ இன்னொரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் மசாலாஸ்லாம் லைனாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச கறி லீவ்ஸ் அண்ட் கொரண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த ரோஸ்டட் ஐவி கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒயிட் ரைஸ், ஹாட்டான ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். நம்மளோட ஈஸியான, குயிக்கான, அதே சமயத்தில் ஹெல்தி அண்ட் எம்மியான ஐவி கார்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, லன்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென், பை பை.